வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக மிக உறுதியாக, மன உறுதியோடு 1000 நாள் எல்லாம் கூட கடந்து வந்துட்ருக்கீங்க. ஒரு சில சகோதரர்கள் மிக குறைந்த நாட்களில் தாண்ட முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தினம் தினம் மெயில் அனுப்பிட்டு, ஆனால் மறுக்கா ஸ்டார்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டு இருந்தீங்க. நாம் எல்லாமே கவனிச்சுட்டே தான் இருந்தேங்க. முதல்ல வந்து 200 நாள் 300 நாள்னு அடிக்கடி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ 3 நாள் 4 நாள்னு பல சகோதரர்கள் தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. சகோதரர்களே, நான் ஏற்கனவே போலிங்கில் கேட்டபடி பலரும் 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. அதை நான் இறை சித்தமாகவே நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் தமிழ் புத்தாண்டு சித்தர்களின் சித்திரை துவங்குவது வர்ற வெள்ளிக்கிழமை, வர ஏப்ரல் 14ஆம் நாள் வந்து துவங்குது சித்தர்களின் சித்திரை மாதம். ஆச்சுங்களா? அப்போது நம்ம ஏற்கனவே இந்த தலைப்பில் பல வீடியோஸ் போட்டிருப்போம். அதே மாதிரியே சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பிலிருந்து நாம் 90 நாள் சேலஞ்சை துவங்குறோம். சரிங்களா? இந்த 90 நாள் சேலஞ்ச் துவங்கி 3 மாதங்கள் ஆயிரும் இல்லைங்களா, சித்திரை வைகாசி ஆனி. அப்புறம் ஆடி மாதம் நாம் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் மீட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இந்த பணியையும் நிறைவு செய்கிறோம். இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் கலந்து கொள்ளும் சகோதரர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துக்கணும். இது கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. சரியா? இது நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இந்த கடைசி வாய்ப்பில் 90 நாள் கட்டாயம் கடந்தே ஆக வேண்டும். இந்த 90 நாள் பயணத்தில் நாம் கட்டாயம் கடந்து எப்படி ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து போகிறாங்களோ, அதுபோல் 90 நாள் நீங்கள் விரதம் இருந்து பிரம்மச்சரிய நாட்களை கடந்து எவ்வளவோ சோதனைகள் வரும். சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. இந்த 90 நாள் கடப்பதற்குள்ளாக எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆச்சுங்களா? அப்போது அந்த 90 நாள் சேலஞ்சு முடியும் போது நாம் மாலை போட்டுக்கொண்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவது போல் நீங்கள் அனைவருமே நாம் இந்த உயிர் சிவன் கோயிலில் நாம் சந்திப்போம். உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு இல்லைங்க, 10 நாள் இல்லை, ஒரு வாரம் இருக்குது நாம் இந்த ஏப்ரல் 14க்கு. ஆகவே ஏப்ரல் 14ல் நம்ம வந்து, அதாவது சித்திரை 1ஆம் தேதி நம்ம பயணத்தை துவங்க போகிறோம். அப்புறம் இந்த பயணம் யூடியூப்பில் நம்ம போட போகிறதில்ல. சரிங்களா? யூடியூப்பில் வந்து ஒரு ஹைலைட்ஸ் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம காட்ட போகிறோம். மற்றபடிக்கு ஒரு சகோதரர்களையும் தனிப்பட்ட முறையில் கவனித்து, ஆச்சுங்களா, நம்முடைய celibacy.in இணையதளத்திலேயே தினம் தினம் வீடியோ பப்ளிஷ் செய்யப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 15 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சமாக இருக்கலாம், அதிகபட்சமாக 1.5 மணி நேரமாக கூட இருக்கலாம். நீங்கள் கேட்கும் கேள்விகளும், உங்கள் நீங்கள் டெய்லி ஆகிட்டுருக்கிற ஸ்ட்ரகிளும் உடனடியாக மறுநாள் வீடியோவில் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கப்பட்டு நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க போகிறோம். இந்த நாம் வந்து இந்த கோவில் உயிர் சிவன் கோவில் பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர்களுக்காக, நிலைப்பவர்களுக்காக பல 100 ஆண்டுகள் ஆனாலும் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அதையே நோக்கமாக கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிர் சிவன் ஆலயத்தை எழுப்பிகிட்ருக்கோம். இந்த பணியில் கடந்த 1-2 மாதங்களாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் முறைப்படி எப்போதும் போல் என்னால் போடவும் முடியாமல் இருந்தது. இப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி யாருமே இல்லை, பொருளாதாரமே இல்லைனாலும் நானே இந்த கட்டட வேலைகளை செஞ்சு போடலாங்கிற ஒரு உறுதியோடு தான் நான் பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொது காரியங்களுக்காக சகோதரர்கள் எவ்வளோதான் சப்போர்ட் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட யானை பசிக்கு சோளப்பொறி தீனி போல தான் மாறிடும். பல சகோதரர்கள் நேரடியாக வந்து பணி பார்த்த சகோதரர்களுக்கு நல்லா புரியும். அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இறை பணி முடிவடைவதற்கு இன்னமும் சில மாதங்கள் ஆகும் போல இருக்குது. அதுக்கு நிறைய மனித உழைப்புகளும் பொருளாதார தேவைகளுமே இருக்குது. நான் வந்து ஒன்று, நான் இந்த பணிகளை பொறுமையாக வருடக்கணக்கில் செஞ்சிட்ருக்கலாம், இல்லை என்றால் நான் எப்போதும் செய்யும் பணியாக உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய சேலஞ்ச் வீடியோவை ஆரம்பித்து தொடர்ந்து எடுத்து பண்ணிட்டு வரலாம். 2 விஷயம் இருக்குது. நான் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா இந்த பணியில் வந்து நிறைவடைவதற்கு இன்னும் நமக்கு வந்து கால தாமதம் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அதனால் எல்லாவற்றையுமே யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதை நான் இப்போ உங்ககிட்ட அறிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போடுறேன். அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான சப்போர்ட் நிச்சயமாக தேவைப்படுதுங்க. அப்போது நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சுதந்திரமாக தினம் தினம் வீடியோஸ் போட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுற அதே சமயத்தில் கோவில் திருப்பணியும் மிக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதார உதவி அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், பிரம்மச்சரிய பயணத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும்னு இறைவன்கிட்ட போய் ஒரு உறுதி எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு பூசாரி தட்டு காட்டினா ஒரு 10 ரூபா போடுவோம் இல்லையா? 10 ரூபா ரொம்ப கம்மி தானே இந்த காலத்தில். அந்த மாதிரி தினம் தினம் 10 ரூபாய் நம் உயிர் சிவன் கோவில், நம் பிரம்ம நமக்கான இந்த பிரம்மச்சரிய ஆலயம் எழும்புவதற்காக 90 நாள் சேலஞ்சில் கலந்து கொள்ளும் சகோதரர்கள் தினம் 10 ரூபாயாக கணக்கிட்டு 900 ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு சப்போர்ட்டிவ் தொகையாக நீங்கள் கொடுப்பது இந்த கோவில் பணியை மேலும் வேகமாக, அதாவது ஒரு 900 ரூபாய் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஹெல்ப்பருக்கு நமக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த தொகை மூலமாக ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கிற அதே சமயத்தில் நானும் சுதந்திரமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக பாருங்கள், சித்திரை வைகாசி ஆணி 3 மாதங்களில் 90 நாள் சேலஞ்சு முடிஞ்சிடும். அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதம் எதுக்கு சிறப்பு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. புது கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒன்று சேர்றதுக்கு விட மாட்டாங்க, பிரித்து வச்சுருவாங்க. ஏன்னா அந்த மாதம் புனிதமாக இருக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான அறிவியல் காரணங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஆடி மாதம் வந்து பிரம்மச்சரியத்திற்கான மாதம், ஒழுக்கத்திற்கான மாதமாக நம் முன்னோர்கள் ஏற்கனவே குறித்து வச்சிருக்கிறதுனால அந்த ஆடி மாதத்திற்குள்ளாகவே நாம் 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து அந்த ஆடி மாதத்திலேயே நாம் அனைவரும் முடிந்த அளவு ஒன்று கூடுவதற்காக கும்பாபிஷேக பணியையும் நடத்திவிட வேண்டும் என்பது என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். இறைவன் எப்படி நடத்துகிறாருங்கிறத எதிர்காலத்தில் நம்ம பார்ப்போம். இந்த 90 நாட்கள், இந்த 90 நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் இணைஞ்சு டெய்லி டெய்லி 10 ரூபாய் நான் காணிக்கைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காணிக்கையை அடுத்த 90 நாள் நீங்கள் பிரம்மச்சரியம் கடக்க போகிறீங்க, பிரம்மச்சரியத்தில் உறுதி எடுத்துக்கிறீங்கிற இதில் இறைவனுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா celibacy@gmail.com என்னோடய இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தென் celibacy.in இணையதளத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அதில் அப்டேட் ஆகிட்ருக்கும். அது உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக நோட்டிஃபிகேஷனாக டெய்லி டெய்லி நான் உங்களுக்கு வந்து அனுப்புவேன். ஸோ இப்போ ஒரு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக வந்து நம்ம ஜூம் மீட்டிங், கூகுள் மீட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி லைவாக பேசலாம் அப்படின்னு தான் நினச்சேங்க. அதில் என்ன ஒரு சிறிய முரண்பாடு நான் செக் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிற சகோதரர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய், சவுதி, மலேசியா, சிங்கப்பூரில், யூஎஸில், ஃப்ரான்ஸ், வெளிநாடுகள் இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் நம்முடைய கம்யூனிட்டியில். அப்போது நான் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே ஆரம்பிக்கலாம், ஆனால் அங்கே சவுதி அந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா 1:30 இருக்கும். அப்போ லைவ் வந்து சரி வராது நம்முடைய இந்த பயணத்தில். ஆனால் நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணோடனே அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடும் விதமாக நம்முடைய celibacy.in இணையதளத்திலேயே கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம், கேள்விகள் கேட்கலாம். அப்புறம் நம்முடைய டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ யூடியூப்பில் போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை இளைமறைக்காயாக சொல்ல வேண்டியதாக இருக்கும், மறைச்சு மறைச்சு பேச வேண்டியதாக இருக்கும், சில உண்மைகளை கூட சொல்ல முடியாமல் இருக்கும், உலக நடப்புகளை பற்றி வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கும், எல்லா குழப்பம் இருக்கும். ஆனால் நம்முடைய celibacy.in இணையதளத்தில் ப்ரைவேட்டாக இதில் கலந்து கொள்ளும், இது ப்ரைவேட் சேலஞ்ச் ஆச்சுங்களா, பப்ளிக் சேலஞ்ச் இல்லை, ப்ரைவேட் சேலஞ்சாக கலந்து கொள்ளும் சகோதரர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த நாள் ஊக்கத்தோடு எடுத்துகிட்டு செல்லும்போது நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இப்போ இதில் கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா கலந்து கொண்ட அனைவரும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இதை அக்சஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நம் celibacy.in இணையதளத்தின் வாயிலாகவே நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம். இந்த ஊழி காலத்தில் வந்து நமக்கு வந்து இதை பற்றி சிந்திச்சு இதை பற்றி பேசுவதற்கு மக்கள் ரொம்ப குறைவு ஆச்சுங்களா. நம்ம கம்யூனிட்டியே ரொம்ப 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 சின்ன கம்யூனிட்டி தான், அது நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் போக வேண்டியதாக இருக்குது. முதல் முறையாக 11வது சீசன் சேலஞ்ச் வந்து ப்ரைவேட் சேலஞ்சாக நம்ம ஆரம்பிக்கிறோம். 90 நாட்கள் நம்ம வந்து கடந்து போக போகிறோம். இது இந்த 90 நாள் முடிந்தவுடன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் மீட் பண்ண போகிறோம் ஆச்சுங்களா. 90 நாள் பயணத்திற்கு அந்த ஈசனும் நம்மோடு இந்த சீசனில் தான் ஆச்சுங்களா. இதுக்கு முன்னாடி இந்த சீசன் எல்லாம் ஏதோ வீடியோ போட்டோம் பேசணும் அப்படின்ட்டு, ஆனால் இந்த சீசனில் ஈசனே நமக்கு துணை வராரு ஆச்சுங்களா. ஈசனே நம் கூட இருக்கார். நாம் பிரம்மசரீரத்தில் வலிமை அடைய அடைய உங்கள் உதவியால், உங்கள் அன்பினால் உயிர் சிவன் ஆலயமும் வலிமையடைஞ்சு நாம்
அனைவரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு கூடும் உருவாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய சேலஞ்ச் வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இது தொடர்பாக உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் selibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க, நாம் பேசுவோம். தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.